ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவுமே சூப்பரான அண்ட் டேஸ்டான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 5 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை வந்து குக்கரில் போட்டும் நீங்கள் வேக வைக்கலாம், இல்லை பாத்திரத்துலையும் வேக வச்சுக்கலாம். இதில் கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதை சேர்த்திக்க போகிறோம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இது போல் பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போது முட்டையும் வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் பாதி வெந்தும் வேகாமல் இருக்க நிலமையில் வந்து நாம் உப்பு கொஞ்சமாக முட்டைக்களவாக சேர்த்திக்கலாம். இதில் நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக தான் உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ அளவாக அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 உருளைக்கிழங்கையும் வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா பொடியாக பொடிச்சு முட்டை கலவையோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது போல் ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். சூப்பரான முட்டை உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.